அனைத்து நாளும் உங்களுக்கு வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம் இல்லையா. உலக செய்திகளில் ரொம்ப ஒரு முக்கியமான செய்திகள்னு சொல்ல முடியாது, ஒரு சுவாரஸ்யமான செய்திகள். அதாவது ஸ்வீடன் என்ன கேட்டாங்க, ஸ்வீடனில் சாரி துருக்கி என்ன கேட்டாங்க, F-16 போர் விமானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா மேபி யார் பின்லாந்து, அது ஏற்கனவே ஸ்வீடன் வந்து லிஸ்ட்லேருந்து கழிச்சிக்கிட்டாங்க. இந்த பின்லாந்து மட்டும் நாங்கள் நேட்டோ கூட சேர்த்துறதுக்கு ஒத்துக்கிறோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமெரிக்கா, சீக்கிரமாக நாங்கள் கேட்ட F-16 போர் விமானத்தை ரொம்ப சும்மா குய் 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 கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு அந்த சைனை வாங்கிட்டு போயிட்டே இருங்கப்பா அப்படின்ட்டு யார் சொன்னாங்க, துருக்கியோட எரடகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, துருக்கியோட அதிபர் அவர்கள். இப்போ அமெரிக்கா வந்து நீங்கள் பதில் கிளியராக சொல்லிட்டாங்க. அதாவது துருக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல நேட்டோக்கான சைனை போட்டு சேர்த்துருங்க, அதே ஸ்வீடனும் சேர்த்து சேர்த்துருங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட F-16 போர் விமானம் ஆன் த வே வந்துட்டே இருக்குது, அதனால் முதல்ல இது, அதாவது எங்களுக்கு கொடுத்து வாங்காதீங்க, நீங்கள் முதல்ல சைன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் யார் புத்திசாலி, யார் யாரை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல, பட் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இத்தாலியோட ஃபாரின் மினிஸ்டர், இத்தாலி அப்படின்னா இத்தாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி இருக்காங்கல்ல, அந்த கண்ட்ரியோட ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏங்க அதிநவீன ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் உக்ரைனுக்கு பெரிய ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனால் நிறைய ஆயுதங்கள் கொடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அதுக்கு உடனே ஒன்று தான் சொன்னார், அப்படிலாம் நினைக்கிறீங்க, நாங்கள் உக்ரைன் கொடுக்கறது எல்லாமே வந்து டிஃபென்சிவ், அதாவது டிஃபென்சிவ் ஆயுதங்கள் தான், ஆனால் நாங்கள் அஃபென்சிவ் ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. அதாவது நாங்கள் தடுக்கிறதுக்கான ஆயுதங்கள் தான் கொடுப்போம், திடீர்னு நாங்கள் ஒரு பேரிங்கில் போய் சுடுறான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இப்படி ஒரு அந்த மார்வல் மரத்தில் அப்படி தடுப்பாங்களா, நம்ம தடுக்கிறதுக்கான ஆயுதங்கள் தான் நாங்கள் கொடுப்போம், ஆனால் அஃபென்சிவ்க்கான ஆயுதங்களை கொடுத்து இந்த போரை மேலும் எஸ்கலேட்டிங் பண்ண விரும்பலை, அதை பெரிய அளவுக்கு ஆக்க விரும்பலன்னு சொல்லி திடீர்னு இன்னைக்கு இப்படி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. வாய் இருக்குதுன்றதுக்காக என்னென்னாலும் அவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதே இத்தாலி என்ன பண்ணாங்க, அதிநவீன ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்குறப்பா அப்படின்னு சொன்னாங்க, திடீர்னு இன்னைக்கு நம்ம டிஃபென்சிவ்ன்றாங்க அஃபென்சிவ்ன்றாங்க, சரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பல தகவல்களையும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் வீரர்கிட்ட பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் ஃபுல்லாக முகத்தை மறைச்சிருக்கிறார், அதுக்கான வீடியோ பதிவு கூட விட்டுருக்காங்க. அந்த வீடியோ பதிவில் ஓவராலாகவே இப்போ உக்ரைன்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா சோல்ஜர் பற்றாக்குறை, பெரிய அளவுக்கு சோல்ஜர்ஸ் இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் ட்ரைனிங் இருக்கிறாங்க, போன வீரர்களும் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து பைலட், பைலட்னா யங்ஸ்டர்ஸ் நிறையா தேவை, ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து ஏற்கனவே எல்லாம் போயிட வந்ததுனால இப்போ வெளிநாட்டுக்காரரை டக்குன்னு பைலட் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா உக்ரைனுகள் கொடுக்குற மாதிரி நாம் யார் என்னன்னே தெரியாது. ஏன்னா நான் நேற்று கூட ஒரு அறிக்கையில் ஒன்று சொல்லியிருந்தல, அந்த அறிக்கையில் என்ன அப்படின்னா அந்த மசராத், அந்த மசராத் டீம் பெரிய அளவு உக்ரைனுக்காக போரிடுறாங்கல்ல, இப்போ எப்படி ரஷ்யாவுக்காக வேகனா குரூப் ஃபைட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உக்ரைனுக்காக மொசராத் குரூப், மொசாத் இல்லை மொசராத் குரூப் வந்து போர் பண்ணுறாங்க. அப்படி அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த வீரர்கள் எதுக்காக மிக முக்கியமாக வருகிறாங்கன்னா மெயினாக சரக்கு கிடைக்கிது, மொட்டா குடி குடிக்கலாம் போனால், குடிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு அஜால் குஜால் ஃபோட்டோலாம் நிறைய அனுப்புவாங்க, அப்பப்போ பார்த்துட்டு நம்ம சந்தோஷம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வராங்கன்னு சொல்லிட்டு நேற்று கூட NY டைம்ஸ் பத்திரிகை வந்து வெளியிட்டிருந்தாங்க, நியூயார்க் டைம்ஸ் கூட அதாவது சொல்லியிருந்தாங்க. இந்த மொசராத் குரூப்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபெயிலர் ஆன காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து போர் புரிய வரக்கூடிய பெரும்பாலான நபர்கள் பெரிய குடிக்காரங்களாக இருக்கிறாங்க, அவங்கள வச்சு மேனேஜ் பண்ண போக முடியலன்னு சொல்லப்படுகிற அதே விஷயம் கூட இவர் வந்து நியூயார்க் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியாமல் பெரிய அளவுக்கு ஃபைட்டிங் இருக்குது ஆண்டபியன்றமெல்லாம் சொல்கிறாங்க, பார்க்கலாம். இனி ட்ரைனிங் கொடுத்து வரப்படுகிற நபர்கள் இனி அதிநவீன ஆயுதங்கள் வந்தால் மட்டும்தான் எதுவுமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒன்று அடுத்த அப்டேட் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து IMF கிட்ட கேட்டு IMF வந்து ஏன் கொடுக்கலன்றதுக்கான காரணம் நான் சொன்னேன், நான் மறைமுகமாக என்ன சொன்னேன், இவங்க ரஷ்யா கிட்ட கேஸ் அண்ட் ஆயில் ஒப்பந்தம் மாட்டாங்க இல்லையா, அதுதான் காரணமாக சொன்னாங்கல்ல. இன்னைக்கு காலையில் ஷெரீப் அவர்கள் வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டுட்டார் அப்படின்னா, அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம அமல்படுத்தவே முடியாது, அதாவது நம்ம கற்பனைக்கு, அதாவது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா வந்து சொல்றாங்க, அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸே இல்லைங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே என்ன சொன்னாங்க, கரண்ட்டுக்கான டேரிஃபு, பெட்ரோலுக்கான டேரிஃபு, சலுகைகள் இதெல்லாம் நீக்குங்கன்னாங்க, விளையாட்டம் விண்ணம் முற்ற அளவுக்கு இருக்குது, சரி அதையும் தாண்டி இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அப்போ செய்தியில் கிட்ட அது என்ன மாதிரி விஷயங்கள் IMF கிட்ட உங்ககிட்ட சொன்னாங்க, இதை என்ன அமல்படுத்த சொன்னாங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னா, அதை எங்க நான் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டாங்க. ஆனால் IMF வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க,
என்ன சொன்னாங்கன்றது. ஐஎம்எஃப் வந்து கிளீனாக சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் கொடுக்குற பெரிய அளவுக்கான கடன்கள் வந்து மீண்டும் எங்கே போகும் அப்படின்னா உங்களுடைய இராணுவத்துக்கு தான் பெரிய அளவுக்கு நீங்கள் போகிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இராணுவ அதிகாரிகள்லாம் நிறைய இருக்காங்கல்ல, அந்த இராணுவ அதிகாரிகளோட சொத்துக்களை முடக்கி நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னாவே போதும், பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அந்த அதாவது கடன்லேருந்து மீட்டு எடுத்துடலாம், அது ஏதாவது வழிமுறைகளுக்கான சட்டங்களை உங்களால் இயக்க முடியுமா, அதாவது இப்போ அட் ப்ரெசண்ட்டு இராணுவ அதிகாரிகள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை அரசுடைமையாக்கி இந்த கடன்களை உங்களால் அடைக்க முடியுமான்னு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்ற ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட ஷெரீப் அவர்கிட்ட சொல்லுவேன்னே ஷெரீப்புக்கு மயக்கமே வந்துருச்சு. ஆஹா, இது என்னடா பொது வேண்டா போச்சு, இது வந்து வாழ்க்கையில் அதான். அதனால தான் அவர் சொன்னார், கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஐஎம்எஃப் எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு இருக்காங்க. ஆனால் 6.5 பில்லியன் இன்ன வரைக்கும் கிடைக்கிற பாடல, அதே கியூக்கு பாருங்க 14 பில்லியன் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது, யார் அத்தாரிட்டியும் கிடையாது, டைரெக்டாக கியூக்கு கொடுத்துட்டாங்க. கியூ அப்படின்னா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. அதே எங்கள் பாகிஸ்தான் கெஞ்சா கெஞ்சது நடையாக நடக்கிறாங்க, அவங்க கொடுக்காத ஃபைல் இல்லை, ஏறாத படி இல்லை, போகாத பேங்க் இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போகிறாங்க. ஆனால் கடைசியில் வச்சாங்க பார்த்தா ஒரு ஆப்பு, அந்த ஆப்பு தான் வந்து பெரிய ஆப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் மிலிட்ரியை பகச்சிக்க முடியாது இல்லை, ஏன்னா மிலிட்ரி தான் அங்கே இயக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களை இயக்கக்கூடியது யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய மிலிட்ரி தான். அங்கேயே நீங்கள் அரசுடைமையாக்குங்கன்னு சொல்லப்பட்ட விஷயந்தான் மிக ஒரு ஹைலைட். ஆனால் இது ஷெரீப் அவர்கள் சொல்லலை, ஐஎம்எஃப் வந்து இன்டைரக்டாக நாங்கள் கொடுக்கப்படுகிற பணம் மீண்டும் எங்கே போகுது, பாகிஸ்தானோட மிலிட்ரிக்கே போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த அப்படின்னா அதானி அவர்கள் இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தது இல்லையா, இண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தொடர் சரிவு பங்கு சந்தையில் மிகப்பெரிய அவருடைய பங்குகள் மட்டும் வீழ்ச்சி அடையுது. பணக்கார லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கிறாரு டே டு டே. இப்போ நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா 14-15 அது கீழே வந்து இறங்கி போயிட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இல்லை, ஒரு நெகட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இஸ்ரேல் இருக்கிற துறைமுகம் வந்து கிட்டத்தட்ட 90,000 கோடிக்கு மேலே ஒப்பந்தம் ஏற்பட்டு அங்கே துறைமுகத்தை கட்டுவதற்கான முழு பணிகளும் யார்கிட்ட கொடுக்குறாங்க, அதானியும் அங்கே இஸ்ரேல் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. இதில் 70%க்கான ஷேர் அதானி கிட்டையும் மீதி 30%க்கான ஷேர் அங்கே இஸ்ரேலில் இருக்கிற நிறுவனத்துக்கிட்டையும் கொடுக்குறாங்களா ஒன்றா. ரெண்டாவது என்ன அப்படின்னா இது வந்து நெகட்டிவ், இத்தனை 2017 பங்களாதேஷுக்கு பெரிய அளவுக்கான கரண்ட்டை கொடுக்கறது யார் அப்படின்னா அதானி அவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ மீண்டும் அந்த இயர் என்று முடிஞ்சு மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் பங்களாதேஷ் வந்து அதானி அவர்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ 2017-18 காலகட்டத்திலாம் நிலக்கரியோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அது இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதனால் நீங்கள் ரேட் அதிகமாக போட்டிருக்கீங்க, இடையில வேறு நீங்கள் ரேட் அதிகமாக ஏற்றிட்டீங்க, அதனால் இப்போ கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற, அதாவது பங்களாதேஷ் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எப்படியும் நம்மளும் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற பங்கு இன்னும் வீழ்ச்சி அடைகிறோம், இதை நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் இதுதான் சாக்குன்னு சொல்லி பங்களாதேசம் வந்து எவ்வளோ குறைந்து கேட்க முடியுமோ அவ்வளோ குறைந்து கேட்குதான். அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து இது நீங்கள் உங்களுக்கும் பங்களாதேசுக்கும் இருக்கிற பிரச்சனை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று பார்ப்பதாக ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்குது. அதே மாதிரி அமெரிக்கானுடைய பங்கு சந்தையான டவு ஜோன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய பங்கு இதிலிருந்து நாங்கள் டோட்டலாக நீக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்தியாவில் எப்படி வந்து பிஎஸ்சி என்எஸ்சின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம ஒரு பங்கு வெளியிடணும் அப்படின்னா இல்லை பிஎஸ்சி கிட்டே என்எஸ்சி கிட்ட உள்ள போய்ட்டு நம்ம வெளியிடுவோம், அந்த மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் இதுக்கப்புறம் அதானி குரூப் மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்க தொடர்ந்து சரி வருது, அதனால் நாங்கள் கொஞ்சம் எங்கள் பங்குலேருந்து டோட்டலாக வெளியேற்றுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியேற்றும் போது அந்த நன்மதிப்பு அதாவது குட்லிஸ்ட் இருக்குல்ல, அந்த குட்லிஸ்ட்லேருந்து டோட்டலாக தூக்குவதாக அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் அது மாதிரி வெளியேற்றிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இப்போ சிம்பிளுங்க, இங்கே நம்ம இந்தியாவில் எப்படி பிஎஸ்சி என்எஸ்சி பங்குகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நான் டோட்டலாக வெளியேற்றுற மாதிரி ஒரு கணக்காகுது. அது மாதிரி வெளியேற்றிட்டாங்க அப்படின்னாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வருமா, மேலும் பங்குகள் சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இதை எப்படி சரி கட்ட போகிறாரு அப்படின்னு தெரியல. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சிம்பிளாக அதாவது இந்த ஆயுதங்கள் அதிகமாக கொடுக்குற வழியெல்லாம் பார்க்காதீங்கப்பா, எந்த அளவுக்கு குறைவாக கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு சீக்கிரம் அதை பேச்சு முடித்து தீக்கிற வழியே பாருங்கள், ஏன் இன்னும் வளவளன்னு வளர்த்துட்ருக்கீங்க, அவ்வளோதான் நம்ம ஆச்சு வரப்போது நான் வந்தேன்னா 24 மணி நேரத்தில் நான் தீர்க்க போகிறேன் அப்படி இல்லையா, அதுக்குள்ளாரையும் சீக்கிரமாக முடிக்கிற வழியே பாருங்கள். அதாவது யாருக்கு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். அதுதான் இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரம்ப்பே கூட அடுத்த எலெக்ஷனுக்காக 20% நிலங்களை பேசாமல் நீங்கள் ரஷ்யாவை கிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்துருங்கன்னு சொன்னதாக ஒரு சில ஊடகங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பென்டகன் தரப்புலேருந்து நோ 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 இது மாதிரி தவறான வதந்திகளை
பரப்பி விடாதீர்கள், நாங்கள் ஒருபோதும் அது மாதிரியான தகவலை சொல்லவும் மாட்டோம், அது மாதிரி எண்ணங்கள் எங்கள் மனதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பென்டகன் செய்தி குறிப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் இருக்காங்களே, ஸோ அவர்கள் மீது இன்னும் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்குல்லையே அதை நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்க, அதை கொஞ்சம் சப்மிட் பண்ணீங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி ஒரு சில எதிர்கட்சிகள்லாம் அவர் மீது டார்கெட் வைக்க ஆரம்பித்தோன்னே இன்றைக்கி அவர் சொல்லிட்டாங்க, என்னுடைய டேக்ஸ் ரிட்டர்ன் முழுமையாக கம்ப்ளீட்டாக நான் வெளிப்படையாக பொது தளத்தில் வைக்கிறேன், வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக இப்போ கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க ஒய்ஃப் வந்து பெரிய டேக்ஸ் அவாய்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது டேக்ஸ் கட்டாமல் ஒரு சில விஷயங்கள் எஸ்கேப் ஆனாங்க, மேபி இந்த டைம் வந்து அதே மாதிரி பண்ணியிருப்பாங்களா இல்லையா, அதுக்காக பொது வெளியில் விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிரதமர் பதவி ஏற்றதுக்கப்புறம் நான் பொது வெளியில் உள்ள நல்லா இருக்காதுல்ல, அதனால் நான் என்னுடைய டேக்ஸ் ரிட்டர்னை வந்து வெளியிட போகிறதமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செர்பியா பல்கேரியா வந்து கிட்டத்தட்ட 171 கிலோமீட்டர் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து அந்த கேஸ் பைப் லைன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இணைச்சிட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே 2017 வந்து செர்பியா ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கு லிங்க் பண்ணி கேஸ் ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட. இப்போ செர்பியா என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கி இவங்க பல்கேரியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து செர்பியாவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த வீடியோட கிளைமேக்ஸ், அதாவது குவாட கூட்டமைப்பு. குவாட கூட்டமைப்பு அப்படின்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், யூஎஸ் இவங்க என்ன பண்ணி இவங்க என்ன ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்கன்னா, சீனானுடைய 6G டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்த 6G டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய ஒரு சைபர் த்ரெட்டாக மாறப்போகுது, எல்லா நாடுகள் உலக நாடுகளே வந்து பதட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது, அதனால் அதற்கு போட்டியாக நம்ம மிகப்பெரிய ஒரு களத்தில் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை காரணத்தை வைத்து தான் சீனா வந்து கிட்டத்தட்ட பெரிய அட்டாக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லுறாங்க. பிலிப்பைன்ஸில் கிட்டத்தட்ட 4 இடத்துல இராணுவ தளவாடம் அமைக்க போகிறாங்க. ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் வந்து இராணுவ தளவாடம் கொடுக்குறோம். ஆஸ்திரேலியா பக்கத்தில் வந்து சோழமன் தீவு இருக்கு இல்லையா, அந்த சோழமன் தீவுலேயும் வந்து இராணுவ தளவாடத்துக்கான ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்த அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த 2025 கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. சீனாவை முழுமையாக எந்த அளவுக்கு டார்கெட் வைத்து கீழே இறக்க முடியுமோ இறக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட் சீனா வந்து இனி ரஷ்யாவுடன் இணைந்து மிகப்பெரிய அடுத்த அட்டாக் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க போவதாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்ற தகவல் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.